வந்து நம்ம வந்து இப்போ ஏற்கனவே நம்ம விட்டுட்டு வந்தோம். செல்லாசலம் அவங்க வந்து ராற ஹீராலேருந்து மூணு நாள் தங்கிட்டு அதுக்கு பிறகு புறப்பட்டு போனாங்க. மூணு சத்தியத்தை பற்றியும் ஒன்று சொன்னீங்க, கேளுச்சாங்க. அப்போது நபிசல்லாசலம் அவங்க இந்த ராற ஹீரா தவுர்குகையிலேருந்து மதீனாவுக்கு போகும்போது பலவிதமான அதிசயங்கள், அவங்களுடைய பறக்கத்தினால் நடந்த விஷயங்கள், நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதில் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிசல்லாசலம் அவங்கள எல்லா இடத்துலையும் எல்லாரும் தேடுறாங்க, எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்ன செய்கிறாரு, திடீர்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு மலை வழியாக வந்தவங்க ஒருத்தர் என்ன செய்கிறாரு, இங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இந்த பக்கமாக தான் ரெண்டு பேர் போனதை நான் பார்த்தேன், இந்த பக்கமாக ரெண்டு பேர், அதாவது மலையை, அந்த மலையை தவறுக்குகையை காட்டி இந்த பக்கமாக போனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல சுராக்கா, அவர் வந்து பிற்காலத்தில் முஸ்லீமாக மாறுறாரு. அப்போ சுராக்கான்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் என்ன செய்கிறாரு, அவர் அவர் மற்றவங்கலாம் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வயசானவர் இந்த கிராமவாசி சொல்லிட்டு போகிறார், இந்த பக்கம் போன மாதிரி ரெண்டு பேர் போனாங்க யாருன்னு நினைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு என்ன செய்கிறாரு, என்ன சுராக்கா என்ன செய்கிறாரு, உடனே இருக்கிறவங்கள பேச்செல்லாம் மாற்றிடுறாரு, அவங்களுடைய கவனங்கள்லாம் திசை திருப்பி வேற பேச்சுக்களை ஆரம்பிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு தன்னுடைய குதிரையை விரட்டிட்டு வேகமாக இந்த பக்கம் வராரு. இந்த பக்கம் ரசூலுல்லா அந்த தவுர்குகையிலேருந்து புறப்பட்டு போகிறாங்களா அந்த பக்கம் வராரு. எல்லா இடங்களும் போய் தேடுறாரு. கிட்டத்தட்ட ரசூல் சல்லாஸ்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் அவங்களும் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்குற பின்னாடியும் சார் நல்லா தெரியுது, பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, அபூபக்கர் சித்திக் பின்னாடி தூரத்தில் ஒரு மனுஷர் வராரு. அப்போ ரசூலாட அபூபக்கர் சொல்கிறாங்க, யாரும் சொல்லலா நம்மளை நெருங்கி ஒருத்தர் வந்துட்டுருக்காரு, நீங்கள் வாங்க அபூபக்கரை கவலைப்படாது, வாங்க போகலாம் அப்படின்னோடனே திரும்பி நடந்துட்டு போகணும் கிட்ட போகும் கொஞ்சம். அப்போது ரசூல் சல்லா அஸ்லம் அவங்க சொல்கிறாங்க, வாங்க அபூபக்கரை போகலாம், நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்னோன்னா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நல்லா வந்தவனும் கிட்ட வந்துடுறாரு, அந்த குதிரையில் வரவர் கிட்ட வந்துடுறாரு. யார், சுராக்கா கிட்டே வந்துடுறாரு. கிட்ட வந்தவொடனே ரசூலில் பார்த்துட்டு சொல்கிறாங்க, சுராக்கா சுராக்கான்னு நீ திரும்பி போயிடு, சுராக்கா நீ திரும்பி போயிடு, நம்மளை பார்த்த செய்தியோ இல்லை நான் உங்களை பார்த்த செய்தியோ நீ நம்ம இப்படி நடந்து போகிற செய்தி யாரையும் எதுக்கிட்ட சொல்லாத, நீ திரும்பி போயிடுங்கிறாங்க. அவர் என்ன செய்கிறார், கேட்காம திரும்பி வராரு. கிட்ட வந்தவொடனே பூமி என்ன செய்து தானே அப்படி விரிஞ்சு அவருடைய குதிரையினுடைய அந்த காலை பிடிச்சவொடனே கீழே வந்துடுறாரு. குதிரையினுடைய காலை பிடிச்சோன்னா பூமி நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு குதிரையும் கீழே வந்துட்டு அவரும் கீழே வந்துடுறாரு. இப்போ எந்திரிச்சு மன்னிப்பு கேட்குறாரு, முகமதே நான் போயிடுறேன் நீங்கள் விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னோடனே, சரி ரசூல்லா சொல்லுங்க அப்போ எந்திரிச்சு போ அப்படின்னோடனே அவர் எந்திரிச்சு அவர் என்ன செய்யற, கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பியும் திரும்ப வர்றார். ஏன்னா அவருக்கு ஆசை, அவர் என்னது 100 குதிரை தருவாங்க, 100 ஒட்டகம், 100 செவந்த ஒட்டகம் தருவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால திரும்பவும் வர்றாரு. திரும்ப வரும்போது ரசூல்லா சொன்னாங்க, நான் தான் சொன்னேனே நீ போயிடு அப்படின்ட்டு, நீ திரும்பி வரையா அப்படின்ட்டு. அப்போ திரும்ப என்ன செய்யறாரு, வர பேச்சு கேட்காம வரவும் திரும்ப அதே மாதிரி நடக்குது. பூமி என்ன செய்து விரியுது, அந்த குதிரையுடைய காலை பிடிக்குது, அவர் கீழே குதிரையோட கீழே விடுறாரு. திரும்ப நான் வரமாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே ரசூல்லா சரி வந்துருச்சு போ அப்படின்னு சொன்னே அவர் சொல்றாரு, முகமது இந்த மாதிரி வந்து நான் வந்தேன், நீங்க ஒரு நேரம் உண்மையாக கூட இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதரா கூட நீங்க இருக்கலாம், பின்னாடி நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய கைவசம் வரலாம், நான் வந்து உங்களை பிடிச்சி கொடுக்கணும்னு ஆசையில வரல, எனக்கு 100 ஒட்டகம் கிடைக்கும் அப்படின்னு ஆசையில தான் வந்தேன், ஏதாச்சும் எனக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு அன்பளிப்பு ஏதாச்சும் சொல்லிட்டு கொடுத்துருப்போங்களேன் அப்படின்றாரு. என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா உடனே, சரி ஏதாவது எழுதி கொடுங்கன்னொடனே அபூபக்கர் அவங்கள்ட்ட, இவர் அபூபக்கர் அவங்களுடைய அடிமையும் அவரோட போறாரு. அப்போ புகையிலாட்ட சொல்லி என்ன செய்யறாங்க, ரசூல்லா சரி அவர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாங்க, நீங்க ஏதாவது கொடுங்க அப்படின்னோட ரசூல்லா சொல்றாங்க, உனக்கு கிஸ்ராவுடைய மன்னர், கிஸ்ராவுடைய மன்னருடைய தலையில வைக்கிற கிரீடம், கையில போடுற வளையம்லாம் உனக்கு கொடுக்க சொல்லுவா அப்படின்னு கேட்கறாங்க. சரி அப்படின்னோடனே அதை என்ன செய்ய எழுதி கேட்கறாரு, எழுதி கொடுங்க அப்படின்னு. அப்போ ரசூல்லா என்ன சொல்றாங்க, அவன் புகையிலாட்ட சொல்லி அந்த சின்னதா ஒரு தோல் துண்டு தோல்ல என்ன செய்யறாங்க, அதை எழுதியே கொடுத்துட்றாரு, இதை வச்சுக்கா அப்படின்னு. அதோட அவர் திரும்பி போயிடறாரு. பிற்காலத்தில் உமர் இல்லாதவங்களுடைய காலத்தில் அந்த கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படுது, கிஸ்ரா போர் நடந்து வெற்றி கொள்கிறாங்க, எல்லாரும் கைப்பற்றுறாங்க, முஸ்லீம்களுக்கு கைவசம் வருது. அப்போ உமர் இல்லாதவங்களுடைய தலைமையில் நடக்குது. அப்போ உமர் சொல்கிறாங்க, மன்னருடைய கோட்டையெல்லாம் கைப்பற்றியாச்சு, இப்போ உமர் சொல்கிறாங்க கிஸ்ரா இங்கே இருப்பார், யார் சுராக்கா இங்கே இருப்பார், சுராக்கா இங்கே இருப்பார், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா ரசூலுல்லா எப்போ சொன்னாங்க, ஹிஜ்ரத் போகும்போது சொன்னாங்க, உனக்கு கிஸ்ராவுடைய மன்னருடைய கைசர் மன்னருடைய அந்த வளையமும் ரிங்கியம் தூக்கி வைக்கப்படும் அப்படின்னு உனக்கு கொடுக்கப்படும் சொன்னார், அதை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கிஸ்ரா அந்த போர்ல சுராக்காவும் கலந்துக்கிறார், முஸ்லீமாக மாறி அந்த போர்ல இருக்கிறார். அப்ப அவரை கூப்பிட்டு ரசூல் சல்லாஸ்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அவரை கூப்பிட்டு அந்த உமர் இல்லாதனவங்க அவங்களை கூப்பிட்டு அந்த சுராக்காவை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, அந்த வளையத்தையும் அந்த தலையில வைக்கக்கூடிய ரிங்கியும் ரெண்டாம் அவர்கிட்ட கொடுத்து நீங்க போட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ரசூலுல்லா அந்த காலத்துல சொன்ன விஷயங்கள் எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயங்களை தான் ரசூல்லா சொல்லுவாங்க அப்படின்றது இதெல்லாம் ஒரு படிக்கிறீங்க. சரி, அதே மாதிரி ரசூலுல்லா போயிட்டு இருக்காங்க, அபூபக்கர் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் ரசூலுல்லாவுக்கு பசி வந்துருச்சு. இப்போ இவங்க இங்கே மதீனாவுக்கு போனோம், எவ்வளோ எப்படி நடந்து ஒட்டகம் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் நடக்குது, கொஞ்சம் தூரம் ஒட்டகத்தில் போனோம், பசி எவ்வளோ பசி, ரசூலுல்லாவுக்கு அவ்வளோ பசி இருக்கும். அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, அபூபக்கர் எனக்கு பசிக்குது, அதோ ஒரு தூரத்தில் ஒரு கூடாரம் ஒன்று தெரியுது, தூரத்தில் ஒரு கூடாரம் தெரியுது, அங்கே போய் நம்ம ஏதாவது இந்த சாப்பிட கேட்கலாம் அப்படின்னு ரசூலுல்லா நினச்சிப்பாங்க.
ரசூல் அல்லாவுக்கு எவ்வளவு பசியா இருந்தா அவங்களே தூரத்துல ஒரு கூடாரம் தெரியுது நினைச்சு அதை பார்த்து உத்து பார்த்துட்டு எவ்வளவு இதா சொல்லியிருப்பாங்க. அப்ப எவ்வளவு ரசூல் அல்லாவுக்கு பசி இருந்திருக்கும், நமக்கு எல்லாம் எவ்வளவு நியமத்துக்களை எப்படி கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்னைக்காச்சும் நம்ம பசியா இருந்திருக்குமா அவ்வளோ எல்லாம் எல்லா நேரத்திலும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா கொடுக்குறான். ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கை ரசூல் அல்லாவுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம கேட்டோம்னா அவ்வளோ கஷ்டங்கள். ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா பல நாட்கள் ரசூலுல்லா வீட்டில் சமையல் பண்ணாத நாட்கள் தான் அதிகம். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்நாளில் கடைசி அந்த நாட்களில் வந்து தொடர்ந்து இப்போ அடுப்பு எரியாத நாட்கள்லாம் இருக்குது. இப்போ அந்தளவுக்கு ரசூலுல்லா சல்லாஹம் அவங்களுடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அவ்வளோ சிரமங்களான எல்லாம் நமக்கு இன்றைக்கி எவ்வளோ நியமத்துக்களை கொடுத்துருக்கலாம், எவ்வளோ உபகாரங்களை கொடுத்துருக்கலாம், எல்லாம் எப்படி நம்ம நன்றி செலுத்தணும், இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நினச்சி எல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறது அப்படின்றத நினச்சி நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் என்ன நியமத்துக்களை கொடுத்துருக்குறானோ உபகாரங்களை கொடுத்துருக்குறானோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நம்ம மேலே என்னது எல்லாம் நியதியாக ஆக்கின மாதிரி கடமை மாதிரி அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் இன்னும் கொடுப்பேங்கிறான். இன் சக்கரத்தும் இல்லை அசீத் என்னக்கும் எல்லாம் கொடுத்த விஷயங்களை என்னவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி இப்போ எனக்கு எல்லாம் கல்வியை கொடுத்துருக்குறான் அப்படின்னா நான் அடுத்தவங்களுக்கு சொல்கிறது தான் நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது. நான் கல்வியை கற்றுட்டு நான் ஒன்றுமே செய்யாமல் இருந்து யாருக்கும் சொல்லாமல் இருந்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும்னு ஆகணும் நன்றி செலுத்தணும்னு ஆக முடியாது. வெயின் சக்கரத்தும் இல்லை அசீதன்னுக்கும் நான் உனக்கு கொடுத்த விஷயத்துக்கு நீ எனக்கு நன்றி செலுத்தினான் நான் உனக்கு இன்னும் அதிகமாக தருவேங்கிறான். அப்போ என்ன நான் என்ன செய்யணும், என்கிட்ட எல்லாம் கல்வியை கொடுத்துருக்குறான் நான் மற்ற மக்கள் நானும் அது மாதிரி நடந்து மற்ற மக்களுக்கும் சொன்னால் தான் அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு ஆக முடியும். அதே மாதிரி அல்லாஹ் என் இடத்துல பொருளை கொடுக்குறான் அப்படின்னா அந்த பொருளை யார் நம்முடைய குடும்பத்தில் யார் ஏழை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அல்லாஹ் என்ன செய்வான் இன்னும் நம்முடைய பொருளை அதிகப்படுத்தும். கொடுக்க கொடுக்க எப்பவுமே சரி எல்லாம் ஒரு பொருளை நமக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னா அதை நம்முடைய சொந்த பந்தங்களுக்கோ நம்முடைய ஊர் மக்களுக்கோ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதுல என்ன செய்ய மாட்டான், குறைய வைக்க மாட்டான். அது குறையவே கிடையாது. அல்லாஹ் உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா அல்லாஹ் உங்கள்கிட்ட இன்னும் நன்மையை நாடுறான்னு அர்த்தம். அல்லாஹ் எல்லாருக்குமே இந்த உலகத்துல ரிசுக்கு கொடுத்தா வச்சிருக்கான், யாருடைய ரிசுக்கையும் அல்லாஹ் குறைக்க போறதே இல்லை. உதாரணமா வச்சுங்க, நம்ம சொந்தத்துல ஏதாவது ஏழை இருக்கிறாங்க, அல்லாஹ் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துருவான். ஏழையே அல்ல மனைவி மக்களே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, நான் என்னுடைய மனைவி மக்களுக்கு அல்லாஹ் தரா ஏன் மூலமா ரிசுக்கு தரான் அப்படின்னா அல்லாஹ் என்னை நேசிக்கிறதுனால ஏன் மூலமா தரான். ஆனா நான் கொடுக்கல அப்படின்னா அல்லாஹ் அந்த மனைவி மக்கள் எல்லாம் அப்படி விட்டுறப்பறானா, எப்படியாச்சும் அல்லாஹ் கொடுத்துருவான். எழுதப்பட்ட ரிசுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தரா இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறான் அப்படின்னா அவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான்னு இருக்கும். ஒன்று பொருளை கொடுத்து நேசிப்பான், ஒன்று சோதனைகளை கொடுத்து நேசிப்பான், பொருள் அல்லாம பொருளை எல்லாத்தையும் பிடிங்க நேசிப்பான். அல்லாஹ் எல்லாமே சோதனைக்கு தான், எல்லாம் வந்து பொருளை கொடுப்பான், பொருளை கொடுத்தா இவன் பார்ப்பான் அல்லாஹ் நான் இவனுக்கு இவ்வளோ பொருளை கொடுத்துருக்குறேன், இவனுடைய குடும்பத்தில் இவனுடைய ஊர் மக்களில் இவ்வளோ ஏழையாக இருக்கிறாங்களே இவன் கொடுக்குறானா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பான். அப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வான், எனக்கு நன்றி செலுத்துறான், அதுதான் நன்றி செலுத்துறது. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், சரி இந்த அறியா நம்ம கொடுத்ததை நம்ம கொடுத்துட்டே இருக்கிறான், அப்போ இவனுக்கு நம்ம அந்த எதுவும் குறை வைக்கக்கூடாது அப்படின்னு என்ன செய்வோம், அல்லாஹ் மென்மேலும் என்ன செய்வான் நம்முடைய அந்த தேவைகளை அதிகப்படுத்த அந்த தேவைகளை அதிகமாக கொடுத்து நமக்கு என்ன செய்வோம் நிறைவேற்றிக்கிட்டே இருப்பான். இன்னும் பொருளையும் என்ன செய்வான் வசதிகளையும் அல்லாஹ் தலா பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த மாதிரி நம்மகிட்ட எந்த பொருளை கொடுத்துருக்குறானோ அதில் என்ன செய்யணும், நம்ம அதில் அடுத்தவங்களுக்கு நம்ம செலவு பண்ணோம் எல்லா விஷயத்துலையுமே. பொருள் அல்ல எனக்கு பொருளே இல்லை, பொருளே அல்லாஹால யாருக்கும் கொடுக்கல அப்படின்னா அல்லாஹால வேற ஏதாவது ஒரு நியமத்துக்களை கொடுத்துருப்போம். அதை நினச்சி நம்ம என்ன நம்மகிட்ட திறமை இருக்கோ அந்த திறமையை இன்னொரு ஆளுக்கு கற்றுக் கொடுத்துருந்தா நன்றி செலுத்துறதுன்னு இருக்கும். அப்போ அது மாதிரி நன்றி செலுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் இன்னும் அதிகமாக கொடுத்துட்டே இருப்போம் எல்லா விஷயங்கள்லையுமே. அதனால தான் அல்லாஹ் சொல்லலாம் என் சக்கரத்தும் நீங்கள் நன்றி செலுத்தினால அசீதன்னு உங்களுக்கு நான் நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க. இப்போ எல்லா விஷயங்களுமே அப்படிதான். அதனால அல்லாஹ்விடத்தில் நிறைய துவாவும் கேளுங்க, நிறைய கொடுக்கட்டும் அல்லாஹால பறக்கதா. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தாருக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு மக்களுக்கு அல்லாஹால நிறைய செலவும் செய்யுங்க. அல்லாஹால என்ன செய்வான் இன்னும் பறக்கத்தை அல்லாஹால உங்களுக்கு நிறைய கொடுப்பான் சார். அல்லாஹால நம்ம அனைவரையும் பறக்கத்தோடு வாழ வைப்பானாக அம்மன் யாரப்பனாரு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நான் பசியோடு போகிறாங்க அந்த தூரத்தில் ஒரு கூடாரம் தேடு. அப்போ ரசூல்லா செய்றாங்க, அபூபக்கர் அவங்க தூரமாக ஒரு கூடாரம் இருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகிறாங்க. போனால் அங்கே ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்க பேர் உம்மு மஹபத். உம்மு மஹபத்னு சொல்லிட்டு ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்காங்க. அந்த கூடாரத்துக்கிட்ட போய் ரசூல் யாரும் இருக்குதுங்களாம் கேட்குறாங்க. ஆ யார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த வயசான அம்மா. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, எனக்கு பசிக்குது பசிக்குது ஏதாவது சாப்பிட இருந்தால் தாங்களே அப்படின்றாங்க. அந்த அம்மா பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இந்த பகுதியிலலாம் ஆள் நடமாடுற பகுதியே இல்லையே நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு, இல்லைப்பா நீங்களாம் இங்கெல்லாம் யாருமே வர மாட்டாங்க, நாங்கள் ஆடு மேய்க்க வந்திருக்கிறோம், என் வீட்டுக்காரர் அங்கே ஆடு மேய்ச்சிட்ருக்கிறாரு, நான் இங்கே அதுக்கு பாதுகாப்பாக உட்காந்துருக்குறேன், நீங்கள் எங்கிட்ட எதுவுமே சாப்பிட்றதுக்கெலாம் எதுவுமே இல்லையே அப்படின்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து பசியில் இன்னும் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆடுகள் இருக்கு இல்லையா அந்த ஒரு நாலஞ்சு ஆடு நிற்கிது ஏதாச்சும் கொஞ்சம் பால் இருந்தால் கறந்து கொடுங்களேன், அதாவது பால் இருந்தால் கறந்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து அந்த அம்மா வந்து எதுவும் திங்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லும் போதும் திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்கன்னா எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை இருந்திருக்கும். அப்போ திரும்பவும் கேட்குறாங்க, பால் இருந்தால் கறந்து அது வந்து சொல்கிறாங்க அந்த வயசான அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ பால் ஆட்டினுடைய மடுவெல்லாம் பாரு
பால் இல்லாத ஆடு அதெல்லாம் அப்படின்னு இல்ல அப்ப நான் கறந்துக்குவான்னு கேக்குறேன், நான் கறந்துக்குவான்னு கேக்குறேன். அப்ப அந்தம்மா ஆச்சரியமா பாத்துட்டு அப்ப நீயே கறந்துக்க அப்படின்னா ஒரு யானை கொடுங்க, ஒரு ஏனத்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஏனத்தையும் கொடுக்குறாங்க, ஒரு ஏனத்தையும் கொடுக்குறாங்க. ரசூல்லா என்ன செய்றாங்க, அந்த ஆட்டினுடைய இந்த கழுத்துலேருந்து முது வரைக்கும் தடை விட்டுட்டு என்ன செய்றாங்க, பால் ரசூலுல்லாவே கறக்குறாங்க. ஆட்டுக்கு பாலை ரசூலுல்லா கறக்குறாங்க, ஒரு ஏனத்துல ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல கறக்குறாங்க. கறந்த அவ்வளோ பால் அவ்வளோ பால், எந்த ஆட்டுக்கு பால் மடியில பால் இல்லைன்னு சொன்னாங்களா வயசானம்மா, அந்த ஆட்டுலேருந்து ரசூலுல்லா அவ்வளோ பால் கறக்குறாங்க. எப்படி இருந்துச்சு, அல்லாஹ்னுடைய ரசூலுல்லாவுடைய கைப்பட்டால் பறக்குது, ரசூலுல்லா கையை வச்சாலே எந்த பொருளும் பறக்குது தான். அப்போ அந்த பறக்கத்துல என்ன செய்யுது, நிறைஞ்சி பால் நிறைஞ்சி வரும். அப்போ ரசூலுல்லா குடிக்கிறாங்க, அபூபக்கர் குடிக்கிறாங்க, ஹுரைரா குடிக்கிறாரு, என்ன செய்யறாங்க, அதுக்கு பிறகு மிச்சத்தை அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு போகிறாங்க, மிச்சத்தை அந்த அம்மாட்டம் கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க அதை என்ன செய்கிறாங்க, வயிறு நிறைய குடிக்கிறாங்க, அவங்க புருஷன் வராரு, அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ போயிட்டாங்க ரசூலுல்லா அங்கேருந்து போயிட்டாங்க, அவரும் அந்த போனார் இல்லையா அந்த வயசான அம்மாவுடைய கணவர் போனார், ஆடு மேய்ச்சிட்டு எல்லாம் ஆட்டுக்களையும் எல்லாம் ஆட்டையும் கூட்டிகிட்டு என்ன செய்கிறாரு, வராரு. வந்த உடனே அவர் கேட்குறாரு, என்ன ஒரு அழகான வாசம் அடிக்குதே, யார் வந்துட்டு போனா அப்படின்னு கேட்குறாரு, யார் வந்துட்டு போனா அப்படின்னோடனே அந்த அம்மா அப்படியே அந்த அரபுகள்லேயே வந்து அந்த அம்மா சொல்லக்கூடிய அந்த வரிகளை பெரும் பெரும் கவிஞர்களே கூட இன்னைக்கு அரபு கவிஞர்கள் கூட என்ன செய்வாங்க, அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு கவிதை நம்மளால கூட எழுத முடியாது அப்படி முகமது வர்ணிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இல்லை ஒருத்தர் வந்தாரு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஆச்சரியமான விஷயங்கள் நடந்ததுலாம் சொன்னோடனே அவர் சொல்றாரு, வந்தவர் கண்டிப்பாக வந்து இது அல்லாஹனுடைய யாரோ ஒரு சிறந்த மனிதராகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு அங்கே. அதுக்கு பிறகு வந்துடுறாரு, இப்போ அவர் போன உடனே இப்போ வந்த உடனே கேட்குறாரு இல்லையா, யார் வந்தால் ஒரு அழகான மனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பக்கம் நடந்து போனாலும் கஸ்தூரி மனம், ரசூலுல்லாஹுடைய அந்த வேர்வை வாசம் கூட கஸ்தூரி, வேர்வை வாசம் கூட கஸ்தூரி தான். அவ்வளவோ சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் மேலே சில சமயங்களில் மசித எங்கே அவங்களுடைய வீடு அந்த பள்ளிவாசல் பகுதியில் சில சமயங்களில் வேர்வை விட்டுச்சுன்னா ஓடி போய் ரசூலுல்லாஹுடைய அந்த வேர்வையை தொடச்சி எடுப்பாங்களாம், ஏன்னா அவங்களுடைய வேர்வை அவ்வளோ மணக்கம், அவ்வளோ இந்த நபிசல்லா செல்வம் அவங்களுக்கு அவ்வளோ சிறப்புகள். அந்த மாதிரி அதிசயங்கள் நிறையா நடந்துச்சு. அதுக்கு பிறகு நபிசல்லா செல்வம் மதீனாவுக்கு புறப்பட்டு போகிறாங்க, புறப்பட்டு போன பிறகு எல்லாரும் மதீனாவாசிகள் எல்லாம் ரசூலுல்லா மக்காவுலேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ற உடனே பெரும் சந்தோஷம், மதீனாவுக்கு வர போகிறாங்க, நம்ம ஊருக்கு ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய ரசூல் எம்போ நம்ம ஊருக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வெளியே வந்து தேடுவாங்களாம். வெளியே வந்து மசீதுக்கு நம்ம நீங்கள் போனீங்கன்னா மசீத குபா நபிசல்லா செல்வம் அவங்களும் சஹாபாக்களும் தன்னுடைய கைகளாலேயே களிமண்ணை குழச்சி கட்டின இடம் தான் அந்த மஸ்ஜித குபா இருக்கக்கூடிய இடம், முத முதலாக அந்த பள்ளிவாசல் தான் கட்டிச்சு. அப்போ அந்த பள்ளிவாசல் இடத்துல தான் என்ன செய்வாங்களாம், அந்த மதீனாவாசிகள் எல்லாம் ஓடி வந்து நிற்பாங்களாம், முகமது சல்லாஸ்லம் நபிசல்லாஸ்லம் வராங்க எப்போ வருவாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ மாதிரி நம்மள என்ன டெக்னாலஜி வளர்ந்த காலமா, அப்போ அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலம், அப்போ ரசூலுல்லா இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்ன உடனே ஒவ்வொரு நாளும் வந்து அந்த மஸ்ஜித குபா இருக்கக்கூடிய உயரமான பகுதியில் வந்து என்ன செய்வாங்களாம், எட்டி பார்ப்பாங்க, மேலே ஏறி நின்று பார்ப்பாங்களா சல்லாஸ்லம் எப்போ வராங்க எப்போ வராங்கன்னு. அவ்வளோ சந்தோஷமான எதிர்பார்ப்புகளோடு சஹாபாக்கள்லாம் அந்த மதீனாவாசிகள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமூகத்தில் பார்க்க கயிறு அலமதுல்லாம். இப்போ இந்த பள்ளி தான் நம்ம அடுத்தது வரக்கூடிய இந்த பள்ளி தான் மஸ்ஜித் ஜுஹரானா மீகாத், இந்த ஒரு பள்ளி மீகாத் பள்ளி வாசல் ஹராம் கட்டக்கூடிய இடத்துக்கு உண்டான மீகாத் பள்ளி வாசல். இந்த இடத்துல தான் இன்ஷாலா நீங்கள் ஹராம் கட்டுறீங்க, இன்ஷாலா ரெண்டரை காயத்தை தொழுவுறீங்க, ரொஹரையும் சேர்த்து தொடுத்துக்கிறீங்க, இன்ஷாலா தொடுத்துட்டு இன்ஷாலா நீ எது சொல்லுங்க, இன்ஷாலா நீ சொல்லி சொல்லலாம். எல்லாருக்கும் கனிமத்து பொருட்களை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டு ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் இங்கேருந்து தான் உம்ராவுக்கு போனாங்க. அப்போ ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல குளிச்சுட்டு போனாங்க, அந்த கிணறு அந்த ஒரு ரவுண்டா இந்த லாஸ்ட்ல அந்த ரவுண்டா இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு கிணறு, அந்த கிணத்துல தான் ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் குளிச்சுட்டு போனதாக தகவல்கள் வரலாற்று நிகழ்வுகள். அது வந்து கிணறு, அது மேலே உயர்த்தி கட்டி அதெல்லாம் அப்படி மூணு கிணறு இல்லாத மாதிரி ஒரு கேட் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அது எல்லாரும் வரவங்கலாம், அது காரணம் என்னென்னா இப்போ நம்ம வரோம் இடத்த பார்த்தோம் போகணும் இல்லை, அங்கே போய் மூசலாக போட்டு ரெண்டரைக்காய் தொழுவுறது, அங்கேருந்து தண்ணி அள்ளிட்டு போகிறது, இதெல்லாம் செய்யறதுனால அதை அடையாளம் இல்லாத மாத்துறாங்க. வேறு ஒன்றும் கயிறு அலமதுல்லா நல்லா இந்த பாக்கியத்தை நமக்கு பார்க்குற பாக்கியம் நடந்துருக்கலாம். நம்ம யார் யார் பேரில் உம்ரா செய்றீங்களோ அவங்க அவங்களுடைய பேரை மனசில் நினைச்சா போதும் சரியா. இப்போ நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரதன் உம்ரதன் ஃபயஸ்ஸிர்ஹா ஃபயஸ்ஸிர்ஹா லீ
فتقبلها فتقبلها مني مني اللهم اللهم لبيك لبيك عمرة عمرة ويسرها ويسرها لي لي فتقبلها فتقبلها مني مني لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد إن الحمد والنعمة والنعمة لك والملك لك والملك لا شريك لك لا شريك لك உமராவுடைய நியத்து செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசுறது அதாவது குரம் பேசுறது இதை முதல்ல தவிர்த்துக்கணும். இது எப்பவுமே தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள். ஆனா நம்ம எஹராமுக்கு பிறகு கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி நம்ம வந்து முடி உதிர்றது போல நம்ம எதுவும் செய்யக்கூடாது. முடி 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 உதிர்வது போல எதுவுமே செய்யக்கூடாது. தானா முடி இப்போ நம்ம வந்து இப்ப ஆண்களுக்கு என்ன பழக்கம், ஏதாவது உடம்புட்டு நோண்டிகிட்டே இருக்கு, தாடி வச்சா தாடி பண்ணணும். இப்போ நாமளே முடி உதிர்ற அளவுக்கு எதுவும் செய்யக்கூடாது. அது பெண்களுக்கு என்ன ஏதாவது பெயின் கிடைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாமளே போட்டு முடி உதிர்ற அளவுக்கு இப்போ மசாஜ் செஞ்சோம், இப்போ தொப்பியில் கலைக்கு மசாஜ் செஞ்சோம், இல்லை அந்த மாதிரி நாம உங்களை தவா போது செய்யும் போது மசாஜ் செஞ்சோம், ஒரு முடி கையில் வந்துருச்சு, அதனால தப்பு இல்லை. நாமளாக வேணுக்குன்றது அதை உதிர்ற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. நகம் கிடைக்கிறது, இந்த காலில் பிச்சு தோலை பிச்சுட்டு இந்த இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி அதிகமாக நம்ம செய்ய வேண்டியது தல்பியாக சொல்ல வேண்டியது அதிகமாக சொல்லி தல்பியாக சொல்லிட்டு இருக்கு. எது வரைக்கும் தல்பியாக சொல்லுவோம், நம்ம உம்ராக்கும் நீயத்து வச்சுனோம்னா காபத்துல்லாவை பார்க்கிற வரைக்கும் தல்பியா சொல்லிட்டே இருக்கும். காபத்துல்லாவை பார்க்கிற வரைக்கும் தல்பியா சொல்ல வேண்டியதான். காபத்துல்லா பார்த்தோன்னே தல்பியா நிறுத்தும். அதுக்கு பிறகு தல்பியா தேவையில்லை. நம்ம துவா நம்முடைய துவாக்கெல்லாம் கேட்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல என்ன ஒண்ணு வந்து நம்ம சொன்ன விஷயங்கள்ல என்ன பாக்கிருக்கு ஏதோ ஒன்று சொல்றேன்னு சொன்னேன். மலையை பத்தி சொன்னீங்க, அல்லாவை நம்மளுக்கு தெரியும், பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாவை தெரியும். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் அர்ரஹ்மான் ரஹீம்லாம் யாரும் தெரியாது. ரெண்டாவது நீங்கள் எழுதுறது மீன் முஹம்மதின் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூ அல்லாவுடைய ரசூலாகிய முஹம்மது இடத்திலிருந்து எழுதப்படக்கூடிய உடன்படிக்கை ஆகிறது அப்படின்னு எழுதுறீங்க. உங்களை நாங்கள் அல்லாவுடைய ரசூல் ஏற்றுக்கவே இல்லை, நாங்கள் இன்னும் உங்களை நபியாவோ ரசூலாவோ ஏற்றுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ரசூல்னு எழுதுறீங்க? முஹம்மத் இப்னு அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதுன்னு எழுதுங்க, அப்போ தான் உடன்படிக்கை எழுத முடியுன்றார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்திருக்கணும்? அப்போ அல்லாஹனுடைய ரசூல் 1500 சஹாபாக்களுக்கு முன்னிலையில் இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்ன சஹாபாக்களுக்கு மத்தியில் மின் முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய முஹம்மது இடத்துல எழுதப்படக்கூடிய உடன்படிக்கைன்றது கூட எழுத விட மாட்டாங்களே அப்படின்னு அல்லாஹ் மனசில் என்ன தான் அதை வெளியே காட்டாமல் என்ன செய்கிறேன், பரவாயில்ல நான் ஹக்கில் இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன் மார்க்கத்தில் கலிமாவில் எல்லாரும் ஏற்றுக்கின்ற மார்க்கத்தில் நான் இருக்கிறேன். கலிமாவை சொல்லக்கூடிய ரசூலாக அல்லாஹ் அறிவான். அதனால் அலியே நீங்கள் அடிங்க, அதை அலி நீ அதை அடிச்சு அப்படின்னா அலி இல்லாத எந்த மாதிரி இப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க, எழுதுகிற மாதிரி நின்றுட்டே இருக்கிறாங்க. அலி ஒன்னே தான் சொன்னேன் அலி அப்படின்னா, இப்போ அலி எல்லாத்தினா அவங்க அப்படியே முகம் தான் தலையை தூக்கி பார்க்குறாங்க. அவங்களுடைய அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணு அப்படியே தண்ணி மிதக்கு. யார் ரசூலுல்லா லா இலாஹா இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லா நீ ரசூலுல்லாஹ் நான் ஈமான் பண்ணிருக்கிறேன் யார் ரசூலுல்லா, என்னால் அடிக்க முடியாது, என்னால் அந்த வார்த்தைகளை என்னால் அடிக்க முடியாது. அப்போ அலிகிட்ட சொன்னாங்க யாருக்கும், அப்போ அலிகிட்ட சொன்னாங்க அலியே அப்படின்னா என்ன பண்ணாங்க அந்த இடத்த எனக்கு காட்டு, அந்த ரசூலுல்லாவுக்கு தான் செய்கிறேன் படிக்க தெரியாது எழுத படிக்கிற அந்த இடத்த காட்டு அப்படின்னோடனே ரசூலுல்லாட்ட காட்டுறாங்க இதான் அந்த இடம்னோடனே ரசூலுல்லா தன்னுடைய கையாலேயே என்ன செய்கிறாங்க ரசூலுல்லான்றதை அடிக்கிறாங்க. அல்லாஹனுடைய ரசூலாக இருந்துக்கிட்டு அந்த ரசூல் என்பதை தன்னுடைய கைகளாலேயே அடிக்கிறாங்க. எப்போ எப்படி அப்போ தொல்லை கொடுத்துருப்பாங்க? இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ரசூலுல்லா இருந்திருப்பாங்க ஹைர் அலமதுல்லாம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதற்கு பிறகு மீன் முஹம்மது இப்னு அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது எழுத்து எழுதப்படக்கூடிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இப்போ எல்லாத்தையும் எழுதி முடிக்கிறாங்க. மூணு விஷயங்களை எழுதுறாங்க. என்னென்ன விஷயம்? இந்த வருஷம் உம்ரா இல்லை, அடுத்த வருஷம் ரெண்டாவது 10 வருஷம் நம்ம ரெண்டு பேருக்கும் நன்றி உள்ள எந்த வித போர் நடவடிக்கையும் இல்லை. அது மக்காவிலேருந்து யாராச்சும் முஸ்லீமாக மதினாவுக்கு வந்தால் திருப்பி மக்காவுக்கு அனுப்பினோம், ஆனால் மதினாவிலேருந்து யாராச்சும் வந்தால் திருப்பி நாங்கள் அனுப்ப மாட்டோம். இதெல்லாம் எழுதி எழுதி உடன்படிக்கை முடிய போது கையெழுத்து ஆக போகுது, கையெழுத்து ஆக போகுது. இப்போ அந்த தரப்பு அந்த பகுதியில் நம்ம நின்று இறங்கி பார்த்தோம்ல ஹுதைபியாவில், அதுலேருந்து ஒருத்தர் அந்த பகுதியிலேருந்து ஓடி வரார். அபூஜந்தல்னு சொல்லக்கூடிய ஒரு சகா கை கால்கள் சங்கிலியால் கட்டியிருக்காங்க, கை கால் சங்கிலியால் கட்டப்பட்டு அவர் அறுத்துக்கிட்டு ஓடி வரார். யார் ரசூலுல்லாஹ் கத்திக்கிட்டே ஓடி வரார், யார் ரசூலுல்லாஹ் என்ன உங்களோட கூட்டிகிட்டு போயிடுங்க யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்றத நினச்சி தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு, அவரை கட்டி வச்சிருந்த அந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு என்ன செய்கிறார், ஓடி வரார்.
வந்து கிட்ட வந்து ரசூல் சல்லாஹ் அவங்கள்ட்ட கிட்ட வந்து கத்துறாரு, யார் சொல்லா என்ன உங்களோட கூட்ட போயிருங்க, இவங்களுடைய கொடுமை என்னால் தாங்க முடியல. எதுக்கு கலிமா சொன்ன ஒரே காரணம், எப்படி அடிச்சிருக்காங்கன்னா அடிச்சு அடிச்சு அவங்களுடைய உடம்புலலாம் அப்படியே அந்த ரத்த கசிவுகள் இருக்கான். ரசூலுல்லாவே பார்த்து சஹாபாக்கள்லாம் பார்த்து அப்படியே என்னடா இந்த அளவுக்கு வேதனைப்படுத்திருக்காங்க, கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு அடிச்சு அடிச்சு அந்த இடங்கள் அப்படியே ரத்த கசிவுகள் இருக்கு. இப்போ ரசூலுல்லா பார்த்துட்டு சொல்கிறாங்க, அபுஜந்தல் சரி நீங்கள் நம்ம கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஹைல்கிட்ட சொன்னாங்க, எதிர்த்தரப்பில் வந்தார்ல அந்த சுஹைல் நம்மகிட்ட சொன்னாங்க, சுஹைல் இந்த மாதிரியா நான் அபுஜந்தலை நாங்கள் கூப்பிட்டுட்டு போயிடறோம் அப்படின்னு உடன்படிக்கை எழுதியாச்சு, பேசப்பட்டாச்சு. என்னது இதுக்கு மேலே எந்த வித மாற்றமும் கிடையாது. நாங்கள் அப்போது சொல்லிட்டா நீங்கள் உங்கள் தரப்பில் இருக்கிறவங்க இங்கே வரதான் தான் வந்துடணும், அதுக்கு பிறகு யாரும் இங்கே நாங்கள் அங்கே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. உடன்படிக்கை முடிஞ்சிச்சு, இன்னும் எழுதலையே கையெழுத்து போடலையே இன்னும், அதெல்லாம் பேசப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டாச்சு, எழுதவும் ஆரம்பிச்சாச்சு முடிஞ்சிச்சு. இதை ஒத்துக்கிட்டா அடுத்தது உடன்படிக்கைக்கு கையெழுத்து போடலாம், இல்லைன்னா உடன்படிக்கே வேணாம் அப்படிங்கிறார். யாரு சுஹைல் சொல்ற, உடன்படிக்கே வேணாம், நீங்கள் சொன்னபடி நடந்துக்கிட்டா இந்த மாதிரி உடன்படிக்கை சுஹைலெல்லாம் நான் தர முடியாது. யார் அபுஜந்தில் நாங்கள் தர முடியாது, அபுஜந்தில் என் கூட தான் போய் வச்சுக்குவேன், நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி அப்படியே பிடிச்சி இருக்கிறார் தர. அவர் அந்த பக்கம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அபுஜந்தில் என்ன செய்கிறாரு அந்த சுஹைல் அம்முன்னு சொல்லக்கூடியவர் அப்படியே பிடிச்சிக்கிறார், விடாமல் பிடிக்கிறார். சுழதாட்ட கதர்றார், யார் அபுஜந்தல் கதர்றார், யாரை சுழதா என்ன உங்களோட கூட்டிகிட்டு போயிருந்தேன், இவருடைய வேதனை என்னால் தாங்க முடியல யாரை சுழதா அப்படின்னு. அப்போ அப்படியே அப்படி பிடிச்சி இருக்கிறார். அவர் யார் தெரியுமா அபுஜந்தலுடைய வாப்பா, சுஹைல் இப்னு அம்ரு இருக்கிறாரு, அவர் யார் அபுஜந்தலுடைய வாப்பா தான். தன்னுடைய மகன் சரி, இத்தனை கொடுமைகளுக்கு பிறகு கட்டி வச்சு கொடுமைப்படுத்தப்பட்டவன் ஒருத்த ஓடி வந்துட்டான் விட்டுருவோம் இல்லை, அப்போ கூட என்ன செய்கிறாரு அவர் அந்த அளவுக்கு அந்த என்ன செய்கிறாரு அந்த அவருடைய அந்த எகூதியத்திலையும் நசரானியத்திலையும் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கொள்கையில் அவ்வளோ உறுதியாக இருக்க விடமாட்டோன்னு என்ன செய்கிறார் அவரை பிடிச்சி இழுக்கிறார். ரசூலுல்லாஹ் எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்கன்னா உடல் மனிதனுடைய இயற்கை என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளே ஒரு எனக்கு நம்ம பிள்ளைய அழகாக பார்த்துக்கணும், நல்லா யார் நம்மளுடைய பிள்ளைகளை யாரும் பிடிக்கணும்ப்பா எங்கேயாவது போய் நல்லா இருக்கு கண்ணு கேட்டு தூரத்தில் கண்ணில் படாமல் எங்கே நல்லா இருந்தாலும் சேர்ந்தான் அப்படின்னு, அதான் மனிதனுடைய இயற்கை. ஆனால் அவ்வளோ தப்பிச்சு வந்துட்டார், எவ்வளோ மலைகளை கடந்து அவ்வளோ தூரத்தில் ஓடி வந்தார், போய் தொலைகிறான்னு விடாமல் அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறார். உடன்படிக்கை முடிச்சுட்டு அவரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபுஜந்தல் அல்லாஹ் உங்களுக்கு வேறு வழியை காட்டும், அல்லாஹ் உங்களுக்கு வேறு வழியை காட்டும் போங்க அப்படின்னு, வேறு வழியை காட்டும் அல்லாஹ் உங்கள் மூலமாக வேறு வழியை காட்டும் நீங்கள் போங்க அப்படின்னு. அபுஜந்தல் மனசில் கவலையோட என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ் கத்திக்கிட்டே தான் போகிறார். யார் ரசூலுல்லாஹ் யார் ரசூலுல்லாஹ் அவர் கத்திக்கிட்டே தான் போகிறார். கடைசியாக திரும்பி போயிடுறாரு. போனவர் இந்த உடன்படிக்கலாம் முடிஞ்சிச்சு, அவர் போனவர் என்ன செய்கிறாரு மக்காவுக்கு உள்ளே போய் விட்டோன்னே தப்பிச்சு வேறு இடத்துக்கு போயிடுறார். அபுஜந்தல் தப்பிச்சு வேறு இடத்துக்கு போயிடுறார். இது இதனுடைய தொடர் வேறு. இப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்க முடிஞ்சிச்சு, அல்லாஹ் தஆலா வஹி இருக்கு, நல்லா வஹி இருக்குன்னா என்ன, நீங்கள் வந்த எல்லாருடைய அமல்களையும் அல்லாஹ் தஆலா தியாகத்தையும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாம் உம்ரா செஞ்ச மாதிரியே நான் கபூல் செஞ்சுக்கிட்டேன்னா, எங்கே போல கபத்துல்லாவை பார்க்கல, ஷவாப் செய்யலை, சை எதுவுமே செய்யலை, காபத்துல்லாவுன்னு எல்லையை கூட கிடக்கல, ஆனால் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தியாகத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் உம்ரா நீங்கள் செஞ்சதாகவே ஏற்றுக்கிறேன், உங்களுடைய உம்ரா கபூல், உங்களுடைய உம்ராக்களை கபூல் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சேன் ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி வச்சேன். நபிசல்லா செல்வம் நபிசல்லா செல்வம் என்ன செஞ்சாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கிட்ட போய் சொன்னாங்க, சந்தோஷமான செய்தி அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருடைய உம்ராவையும் ஏற்றுக்கிட்டான். நீங்கள் யார் யார் பிராணிகள் கொண்டு சில பேர் குர்ஆன் குர்பானி கொடுக்குறதாண்டி ஒட்டகம் அந்த மாதிரி இடங்க எடுத்துகிட்டு வந்தவங்க யாராவது குர்பானி கொடுக்குறதுனா குர்பானி கொடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு வாங்க நம்ம எல்லாம் என்ன செய்யலாம் மதீனாவுக்கு புறப்படலாம் அப்படின்னா மதீனாவுக்கு புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சொல்கிற பக்கம் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க, யாரும் என்ன செய்யலை ஒரு மணியும் கொடுக்கல முட்டையும் அடிக்கல சும்மா உட்காந்துருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கவலையோட திரும்பி வராங்க, தன்னுடைய கூடாரத்துக்கு வராங்க. அப்போது நபிசல்லா சொல்லுவாங்களுடைய மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்துட்டு யார் ரசூலுல்லாஹ் ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க அப்படின்னு உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய வார்த்தைக்கு சஹாபாக்கள் ஒரு நேரம் கூட தாமதிக்க மாட்டாங்க, நான் சொல்கிறத உடனே செஞ்சிருவாங்க, ஆனால் இந்த தடவை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் போய் உம்ரா முடிஞ்சிருச்சு எல்லாம் உம்ராவை ஏற்றுக்கிட்டான் முடிச்சுட்டு குர்பானி கொடுத்துருவோம் கொடுத்துட்டு முக்கா மொட்டை அடிச்சுட்டு வாங்கன்ற எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க, என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் இருக்கிறாங்களே அப்படின்ற கவலை அப்படின்னு. இப்போ ரசூலுல்லாஹ் டைம் ஒன்றே சொன்னாங்க, யார சொல்லலாம் அவங்களுக்கு அந்த உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை யார சொல்லலாம், மதீனாவிலேருந்து எவ்வளோ கஷ்டத்தோட எவ்வளோ ஆசையோட உங்களோட உம்ரா செய்யணும்னு வந்தாங்க, அந்த நான் அந்த வேலை அந்த காரியம் முடியலையே அப்படின்ற அந்த கவலையில தான் இருக்கிறாங்களே தவிர உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடாதுன்றது கவலை இல்லை யார சொல்ல, அந்த மன ஒருத்தம்னா இல்லை அவங்களுக்கு. அதனால நீங்கள் ஒன்று பண்ணுங்க, முதல்ல போய் நீங்கள் உங்களுடைய வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் முன்னக்கும் உட்காந்து என்ன செய்யும் உங்களுடைய முடிகளை களைஞ்சிட்டு வாங்க யாரும் சொல்லலாம் அப்படின்னா சொல்லுதான், இது ஒரு நல்ல யோசனையாக எடுத்துகிட்டு என்ன செய்யுங்க போனாங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்தாங்க, வேலையை முடிச்சுட்டு என்ன செய்யுங்க குர்பானை இது தன்னுடைய முடிகளை களைஞ்சிட்டு என்ன செய்யுங்க திரும்ப ஒன்றுமே செல்ல சஹாபாக்கள்கிட்ட யார்ட்டையும் பேசல நேராக கூடாதுக்கு போயிடுறாங்க. அப்போ பார்த்து சஹாபாக்களுக்குலாம் ஒரு ரசூலுல்லாஹ் ஏன் நம்மள்ட்ட இந்த தடவை ஒன்றுமே சொல்லலை, ஓ ரசூலுல்லாஹ் கோபமாக இருப்பாங்களோ, அதான் ரசூலுல்லாஹ் கோபப்பட்ட அல்லாஹ் நம்ம மேலே கோபப்பட்டுருவாங்க அப்படின்ட்டு என்ன செய்யுங்க எல்லா சஹாபாக்களும் உடனே உடனே வந்தாங்க, வேலைகளை முடிச்சாங்க முடியெல்லாம் களைஞ்சாங்க எல்லாம் மதீனாவுக்கு தயாராகிட்டாங்க, அதற்கு பிறகு எல்லாரும் மதீனாவுக்கு புறப்பட்டு போனாங்க.
அல்லாஹ்வுத்தால வந்து இதை வந்து மிகப்பெரிய வெற்றியாக சொல்றேன், நான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தேன் அப்படிங்கிறான். உதேபியாவுக்கு வந்து உம்ரா செய்யல, எல்லாரும் தடை செய்யப்பட்டு போறாங்க, அல்லாஹ் சொல்றான் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தேன்றான். ஆனா அதுதான் வரலாற்று நிகழ்வுகள் ஆசிரியர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, இந்த உதேபியாவுடைய உடன்படிக்கை தான் இஸ்லாம் வளர்வதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிச்சு. இப்போ ரசூல் சல்லா அஸ்லம் அவங்கள்ட்ட உடன்படிக்கையில் ரெண்டாவது விஷயம் என்ன, 10 வருஷம் நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு போரும் வேணாம், நடவடிக்கையே வேணாம் அப்படின்னு உடனே ரசூல்லா மதீனாவுக்கு போனோன்னு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய அந்த உடன்படிக்கையினுடைய கட்டளை சாதுரியமாக ரசூல்லா பயன்படுத்தினாங்க. நேராக போனாங்க, சஹாபாக்கள் எல்லாம் தனித்தனியாக ஒரு ஒரு குழுவாக 10 பேர் 15 பேர் 10 பேர் 15 பேர் இப்படி பிரித்து ஒரு தலைமையின் கீழே என்ன செஞ்சாங்க, மக்காவை விட்டுட்டு மதீனாவுடைய எல்லை பகுதி, அதே மாதிரி மதீனாவுள்ள சுற்றி இருக்கக்கூடிய எல்லை பகுதி எல்லாத்துக்கும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த கலிமாவை சொல்றதுக்கான அனுப்பிச்சாங்க. அப்பதான் இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும். ஏன்னா இவங்க எதுவும் செய்ய முடியாது, போர் நடவடிக்கை நமக்கு இல்ல, அதனால என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் பரவலாக என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பிச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, இதே மாதிரி எல்லாமே தன்னுடைய எல்லாத்தையும் சாதுரியமாக பயன்படுத்தி எல்லா இடங்களிலும் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இவங்க போட்ட உடன்படிக்கை 10 வருஷம் போட்டாங்க இல்லையா, இவங்களுக்கு யோசனை வந்துருச்சு நம்ம தப்பா போட்டோமோ, இப்போ இஸ்லாம் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அந்த யோசனைகள் வர ஆரம்பிச்சு. ரெண்டாவது என்ன செஞ்சாங்க, அபூஜந்தல் தப்பிச்சுக்கணும் இல்லையா, அபூஜந்தல் தப்பிச்சு போய் என்ன செய்யறாரு, அங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப மக்கா உள்ள நிறைய பேர் வந்து மறைமுகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, நிறைய பேர் களிமா சொல்றாங்க, ஆனா வெளியில தெரிஞ்சிச்சுன்னா இவங்க தொல்லை இருக்கும். அதனால என்ன செஞ்சாங்க, அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ஊராளா போய் என்ன செய்யறாங்க, அபூஜந்தலோட போய் ஒண்ணு சேர்றாங்க. அபூஜந்தல் அங்க தங்கி இருக்கிறாரு, அந்த மலை அடிவாரத்துல போய் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. அது அஸ்பான் சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல போய் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆயிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாம் ஆலோசனை பண்றாங்க, நாம வந்து மதினாவுக்கும் போக முடியல, மக்காவுலயும் இருக்க முடியல, நாம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த வழியில கொஞ்சம் தூரத்துலதான் மக்காவுக்கு உள்ள வியாபாரிகள் போகணும், அந்த வழியா தான் ஒட்டகத்தை கடத்தி என்ன செய்யணும், ஒட்டகத்துல எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த வழியா தான் வரணும். இப்ப என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு உள்ள போகக்கூடிய அந்த வியாபாரிகளை நம்ம தடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இடையூறு கொடுக்க ஆரம்பிக்க பார்த்து, கொஞ்சம் கொஞ்சமா வர இடையூறு அதிகமாக பார்த்து மக்காவுக்கு உள்ள வரக்கூடிய வியாபாரிகளுடைய கூட்டம் குறைஞ்சி போகுது. எந்த அளவுக்குன்னா, மக்காவுக்குள்ள பொருளாதார நெருக்கடி ஏற்படுற மாதிரி ஆச்சு. இப்ப இந்த நேரத்துல தான் உடனே என்ன செய்யறாங்க, மக்காவாசிகள்லாம் ஆஹா அபூஜந்தல் இந்த மாதிரி அபூஜந்தல் அபூ அபூ செய்த் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அவங்களோட அப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி செஞ்ச உடனே உடன்படிக்கை முறுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இப்போ சொல்லலாம். சொல்லலாம் சொல்லுவாங்க ஸ்லோகம் என்னன்னா, வலது பக்கத்தில் இதுதான் மக்பரத்த அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்பரா கபரஸ்தான். இந்த இடத்துல தான் கத்தி ஜாமா, அவ்வளோ பெரிய உயர்ந்த கத்தி ஜாமா, எவ்வளோ பெரியவங்க செல்வ சீமாட்டி கத்தி ஜாமா, செல்வ சீமாட்டி கத்தி ஜாமா. நம்ம சொல்லும் போதே என்ன செய்வோம், அவ்வளோ பெரிய பணக்கார பெண்மணி அவங்க இந்த இடத்துல தான், இந்த இடத்துல தான் அவங்களுடைய அடக்கஸ்தலம். எவ்வளவு எல்லா பொருளையுமே அல்லாஹுக்காக வேண்டிய தேவை. இங்க கடைசியில அந்த அந்த மேல இருக்கு பாத்தீங்களா, மரத்து கீழே தான், அந்த பகுதியில தான் அவங்களுடைய அடக்கஸ்தலம் கடைசி பகுதி. அந்த இடத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி கதீஜா அம்மா, அதே மாதிரி அவங்களுடைய மகனார், அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய மகனார், இப்படி பல சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்படும். அவங்களுடைய மனைவி கத்தீஜா அம்மா மட்டும்தான் இங்க அடக்கம். இப்போ அடுத்தது வந்து வலது பக்கத்தில் ஒரு பள்ளி வச்சிருப்பாங்க, மஸ்ஜித ஜின்னு சொல்லக்கூடிய பள்ளி, மஸ்ஜித ஜின். ஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நேரம் கவலையோட தாய்ஃபிலேருந்து திரும்பி வந்து உட்காந்துருக்க சமயம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே வந்து கவலையோட உட்காந்துருக்கிறது குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க, கவலையோட உட்காந்து குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜின்கள் என்ன செய்யுது, குரான் ஓதுவதை கேட்குது. வைத் இஸ்தமா நஃபரும் மினல் ஜின் இஸ்தமியூன குர்ஆன ஃபலம்மா ஹஃபரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. சொல்ல சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல தான் அந்த ஜின்கள் வந்து என்ன செய்யுது, தனக்குள்ள பேசிக்கிட்டு அது என்ன, சும்மா இருங்க சும்மா இருங்க, குரான் ஓதக்கூடிய சத்தம் கேட்குது, இது வந்து ஏற்கனவே வேதங்கள் இறக்கப்பட்ட அந்த வேதங்களுடைய வார்த்தைகள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்கள் தனக்குள்ள பேசிக்கிட்டு கடைசியாக என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கைகளில் வந்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க ஜின்கள். அப்போ அந்த இடங்க அந்த நிகழ்வு நடந்த இடம் தான் அந்த மஸ்ஜித் ஜின் இருக்கக்கூடிய. இந்த வலது பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்கு பாத்துங்க, அந்த நிகழ்வுல தான் சொல்றாங்க, இது மஸ்ஜித் ஃபத்ஹ். இது என்ன நடந்துச்சுன்னு சொல்றான், இடது பக்கத்துல ஒரு பள்ளி மஸ்ஜித் ஷஜரம், மஸ்ஜித் மரம், இந்த இடத்துல ஒரு மரம் தான் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு ஒரு பள்ளி கட்டிச்சு. ஓதிட்டு இருக்கிறதெல்லாம் ஜிங்கல் கேட்டுட்டு அதுக்குள்ள போய் இருங்க எல்லாரும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமைதிப்படுத்தி அந்த குரான் ஓதக்கூடிய வசனங்களை கேட்டுட்டு ஈமான் கொள்ளக்கூடிய இடம் தான் அந்த ஈமான் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், ஜிங்கல் ஈமான் கொண்ட நிகழ்வு நடந்தது தான் அந்த மஸ்ஜித் ஜின். வலது பக்கத்தில் இன்னொரு பள்ளி இருக்குன்னு சொன்னேன், மஸ்ஜித் ஃபத்ஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொள்றாங்க, கைப்பற்றுறாங்க. எப்படி அங்கெல்லாம் மக்காவுடைய வெற்றிக்காக வேண்டி எந்த விதமான பெருசாக போரெல்லாம் நடக்கலை,
வராங்க மதினாலேருந்து எல்லாரும் முடியோட வராங்க, மக்காவை கைப்பற்றுன்னு வராங்க. இங்கே வந்தால் காஃபிர்களுக்கு எல்லாருக்கும் பயம், மக்காவாசிகளுக்கு எல்லாம் பயம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாம் பரவிடுச்சு, நெருங்கி வந்துட்டாங்க, இனிமேல் மக்காவை கைப்பற்றிடுவாங்க அப்படின்ற முடிவும் வந்துடுச்சு. அதனால அவங்கவுங்க என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. ஊரை விட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வெளியே போக ஆரம்பிச்சிடறாங்க, போய் ஒரு இடங்கள்ல ஒளி ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப கூட ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, சாதுரியமா பயன்படுத்துறாங்க. நாங்க வந்துட்டோம், உள்ள வந்துட்டோம், யார் யாருக்கு ஈமான் கொள்ள வேண்டியது இருக்கோ ஈமான் கொண்டுங்க. ஒண்ணு, ரெண்டாவது விஷயம், இந்த இந்த இடத்துக்கு போனா உங்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுருவேன், நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். எப்படி சொல்றாங்க, அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு யார் போவீங்களோ அவருங்க வந்தவங்களும் நான் மன்னிச்சிடறேன், அதே மாதிரி ஹரம் ஷரீஃபுல்ல யார் போறீங்களோ அவங்கள நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் இப்படின்னு பல அறிவிப்புகளை செய்யறாங்க. எல்லாம் போய் அந்தந்த இடங்கள்ல ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஒளிஞ்சிக்கிட்டாங்க, வெளியே வரமாட்டாங்க, போருக்குன்னு வெளியே வரமாட்டாங்க, நம்ம உயிர் தப்பிச்சா போதண்டா அப்படின்னு எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் வந்து மக்காவை கைப்பற்றுறாங்க, உள்ள வந்து எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, மக்காவுக்கு வெற்றி கொள்ளப்பட்டுருச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஏறி நிற்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு மேடான பகுதி பள்ளியஸ்கரணம்னா அந்த இடத்துல மேடான பகுதியில் ஏறி நின்று அப்போ அறிவிப்பு செய்கிறாங்க, நான் உங்களை எல்லாரையும் மன்னிச்சிடறேன். ஏன்னா எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு, முகமது இப்போ மக்காவை கைப்பற்றிட்டாரு, கைப்பற்றினா நம்ம ஏற்கனவே முகமதுக்கு 53 வருஷம் நம்ம தொல்லை கொடுத்துருக்கோம். என்னைக்கு நுபுவத்தை பேசினார, 40வது வருஷத்துல 13 வருஷங்கள் முகம்மது நம்ம படாத பாடுபடுத்திருக்கிறோம், ஆனா இன்னைக்கு அவர் கைப்பற்றிட்டாரு, நம்மளுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு தண்டனை கொடுப்பாரு அப்படின்ற பயத்துல என்ன செஞ்சாங்க, எல்லாமே இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல மேல ஏறி சொன்னாங்க, எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சகோதரர்களை மன்னிச்சாங்களோ அதே மாதிரி நான் உங்களை எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி உங்களை எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். இது சொன்ன வார்த்தையிலே பல பேர் என்ன செஞ்சாங்க, வெளியில வந்து திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கைகளை முத்தமிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இந்த சம்பவங்கள்ல. இப்ப இந்த நேரத்துல தான் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவியும் என்ன செய்யறாங்க, ஈமானை கொள்றாங்க இந்த நேரத்துல. ஆனா இக்ரிமா யாரு, அபுஜஹருடைய மகன். இங்க இக்ரிமா டேம் போனீங்களா தாயிஃபுல, இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பேர்ல ஒரு டேம் இருக்கு தாயிஃபு. அவர் இக்ரிமா வந்து இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா வந்து தாயிஃபுல கவர்னராக இருக்கும்போது அந்த டேம் முதல் முதலாக கட்டப்பட்ட இடம். அப்ப இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா யாரு, அபுஜஹருடைய மகன். ஆனா அபுஜஹலுக்கு அல்லாஹ் தஆலா ஈமான் யாரு, சொந்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா, சச்சா இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்தம். அப்ப அவருக்கு ஈமான் கொடுக்கல, அவருக்கு ஈமான கொடுக்கல. ஆனா இக்ரிமா வந்து இஸ்லாத்துக்கு எதிராக பல போர்கள்ல செயல்பட்டவர், உஹதுனுடைய போர்ல கடுமையா தலைமை தாங்கி செயல்பட்டவர் தான் அந்த இக்ரிமா. அல்லாஹ் தஆலா அவருக்கும் ஈமான கொடுத்தான், அல்லாஹ் தஆலா அவருக்கும் ஈமான கொடுத்தான். அப்ப கடைசியாக அவர் என்ன செய்யப்பட்டாரு, கடைசியில இப்ப என்ன செய்யறாரு, எல்லாம் கைப்பற்றப்பட்டாச்சு, மக்காவை கைப்பற்றப்பட்டாச்சு, இவருக்கு பயம் வந்துருச்சு, முகமதுக்கு நம்ம ஏற்கனவே பெரிய நல்லா தொல்லை கொடுத்துருக்கோம், இப்போ என்ன செய்வார், தண்டனை கொடுப்பாரு, என்ன செய்யறாரு, மக்காவை விட்டு வெளியே போயிடுறாரு, மக்காவை விட்டு வெளியே போயிடுறாரு, யமன் தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறார். இப்ப தன்னுடைய மனைவி ஈமான் கொண்டுட்டாங்க, இக்ரிமாவுடைய மனைவி ஈமான் கொண்டுட்டாங்க. அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வந்து, யார் ரசூலுல்லாஹ், மாதிரி என்னுடைய கணவர் என்ன செஞ்சிட்டாரு, பயந்துட்டு போயிட்டாரு, நீங்க தண்டனை கொடுப்பீங்கன்னு பயந்துட்டு போயிட்டாரு, அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் தாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எல்லாம் ஒண்ணும் பெருசு, நீ போய் கூட்டிட்டு வாங்க, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், அவர் மட்டும் நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வாங்கன்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்ட பிறகு அவர் வந்து என்ன செய்யறாரு, போய் தன்னுடைய மனைவி போய் பல இடங்கள்ல தேடி பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. போன உடனே அவர் கேட்கிறாரு, இக்ரிமா கேட்கிறாரு, என்ன இங்க எங்கேருந்து வர அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் வந்து உலகத்திலேயே சிறந்த மனிதர்கிட்ட இருக்கிறேன், நானே உலகத்திலேயே சிறந்த மனிதர்கிட்ட இருந்து நான் வரேன், அவர்கிட்ட உத்தரவாதம் வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு உங்களுடைய உயிருக்கு நான் உத்தரவாதம், எந்த முகத்தை நான் பார்த்தா எனக்கு எந்த முகத்தை பார்த்தால் பிடிக்காதோ அந்த மனிதருடைய முகத்தை இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு சிறந்த முகமாக, அவரை விட அந்த முகத்தை விட எந்த முகமும் சிறந்த முகம் இல்லைன்ற அளவுக்கு எனக்கு ஆக்கியிருக்கலாம், அப்படிப்பட்ட முகத்துடைய நபர்கிட்டேருந்து நான் வரேன், அப்படிப்பட்ட சிறந்த நபர்கிட்டேருந்து வரேன், உங்களை என்ன செஞ்சிட்டாரு, எல்லா விஷயத்துக்கும் மன்னிச்சிட்டாரு, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஈமான் கொள்றாரு. ஈமான் கொள்ள வர நேரத்துல ரசூலுல்லாஹ் பாருங்க என்ன செய்யறாங்க, அப்போ சஹாபாக்கள் வராருன்னு தெரியுது, இக்ரிமா வராருன்னு தெரியுது, ஆனா எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும் இவர் நமக்காக வேண்டி பெரிய கொடுமைகளை செஞ்சவர், அபூஜஹலுடைய மகன், அபூஜஹலுடைய மகன். அபூஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தராத தொல்லைகளே இல்லை, எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, ஃபிரௌன் ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் சொன்னா அவன் அபூஜஹல் தான் அப்படின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் உள்ள வரப்போறாரு, உள்ள வரப்போறாருன்னு தெரியுது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, இக்ரிமா வராரு ஈமான் கொள்றதுக்கு, இக்ரிமா வராரு, யாரும் என்ன செய்யாதீங்க, எந்த விதமான அவருடைய பின் விளைவு, அதாவது இப்ப ஏற்கனவே நடந்த விஷயங்களையோ இல்ல அபூஜஹல பற்றியோ அவருக்கு முன்னாடி நீங்க பேசாதீங்கன்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பண்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய விரோதியாக இருந்தாலும் ஈமான் குள்ள வந்துட்டார் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் மன்னிச்சிடறாங்க. அதே மாதிரி எல்லாரும் என்ன செய்யுங்க, அவங்களுடைய பழைய நினைவுகளை திருப்பி திருப்பி பேசாதீங்க அப்படின்னு சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தியும் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பெரிய பண்புல உள்ளவங்க தான் ரசூலுல்லாஹ். கடைசியில் அவரு ஈமான் கொண்டாரு, ஈமான் கொண்ட பிறகு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லுவாராம், யார் ரசூலுல்லாஹ் என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்க, நான் இதுக்கு பகரமா என்ன செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனா அடுத்தடுத்த போர்க்களங்கள்ல எனக்கு வந்து
இடம் கொடுக்காம இருந்துடாதீங்க. நான் அடுத்தடுத்த போர்ல இஸ்லாத்துக்கு ஆதரவாக நான் செயல்படணும், அதனால எனக்கு எல்லா போர்லையும் நீங்க இடம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாராம். அதுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி கடுமையாக என்ன செய்வாரோ, நான் எப்படி இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டனோ அதே மாதிரி அதை விட அதிகமாக நான் இஸ்லாத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக தாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்டையும் கேட்பாங்களோ அதே மாதிரி அல்லாஹ்விடத்துலையும் நிறைய மன்னிப்பு கேட்பாராம். நினைக்கிறேன் அவருக்கும் ஈமான் கொண்டாது. இதுல என்ன நமக்கு படிப்பின, ரசூல் சொல்ல அல்லாஹ் ஒருத்தனுக்கு நாடிட்டான் அப்படின்னா, அல்லாஹ் ஒருத்தனுக்கு நாடிட்டான்னு சொன்னா அவன் தான் ஹிதாயத்து கொடுக்குறான், நேர் வழியை காட்டுறான் அவன். அதனால யாருக்கு வேணாலும் நேர் வழியை காட்டுவான். இன்னைக்கு எவ்வளவு பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இஸ்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் கேவலமாக சித்தரிச்சாலும் கூட அல்லாஹ் நினைச்சிட்டானா அவனை வச்சே வேலை வாங்குவான், அவனை வச்சே இஸ்லாத்தை வளரவும் வைப்பான் பரப்பவும் வைப்பான். அல்லாஹனுடைய நாட்டம் நம்ம ஷஜரா மஸ்ஜித் ஷஜரான் ஒரு இடத்து பக்கத்தில் ஒரு பள்ளி காட்டினாங்க, அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கலாம். அப்போது மஸ்ஜித் ஷஜரான்ற இடத்துல ஒரு பள்ளிவாசல் கிடையாதுங்க, ஆரம்பத்தில் வெறும் ஒரு மரம், ஷஜரன்னா அரபியில் மரம். அப்போது ஒரு பள்ளிவாசல் இல்லாமல் அந்த இடத்துல மரம் தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியில் உட்காந்துருக்குது, ஏன்னா இவர் காஃபிர்கள் மக்காவாசிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நபின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு அற்புதம் நிகழ்த்தி காட்டுங்க, ஆச்சரியம் நிகழ்த்தி காட்டுங்க, நம்மளை எப்படி நபி நம்புறது அப்படின்னு கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, சந்திரன பிறந்தது அந்த மாதிரிலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியில் உட்காந்துருக்கும் போது வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஆச்சரியம் ஏதாச்சும் நிகழ்த்தி காட்டுங்க. இப்போ நான் அந்த மரத்தை கூப்பிட்றேன், ரசூலுல்லாஹ் அந்த மரத்தை கூப்பிட்றாங்க, அந்த மரம் அப்படியே வேரோடு வரும், வேரோடு பிடிங்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டு திரும்பவும் அதே இடத்துல போய் செட் ஆயிடுச்சு, அதே இடத்துலேயே போய் அவங்க அங்கே மரம். இப்போ ரசூலுல்லாவுடைய ஆச்சரியங்கள்லாம் இதெல்லாம் வந்துச்சு. இப்போ அந்த இடத்துல மரத்துக்கு மரம் தான் இருந்துச்சே, மரத்தை எடுத்துட்டாங்க. நம்ம மக்கள்லாம் வராங்க இல்லையா, அதில் இருந்து அந்த பட்டையை பிச்சுட்டு போகிறது, அந்த மரத்துக்கு சஜிதா செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. பார்த்து இவன் அந்த மரத்தை எடுத்துகிட்டு அதனுடைய ஞாபகமாக அந்த இடத்துல நீ இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்ற அந்த நிகழ்வு ஞாபகமாக ஒரு பள்ளியாசல் கட்டி அந்த மசீதர் சஜிதா வச்சுருக்காங்க.